இணையத்தை கலக்கும் பிரியா வாரியர். ஓமர் லூலு இயக்கியிருக்கும் ஒரு ஆதார் லவ் படத்தின் மாணிக்க மலராய பூவி பாடல் சமீபத்தில் வெளியானது. அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும் பிரியா பிரகாஷ் வாரியர் கண்டாகி வருகிறார். பிரியா பிரகாஷ் வாரியரின் அசத்தல் ரியாக்ஷன் இடம்பெறும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. அவருக்கு பிடித்த தமிழ் ஹீரோ விஜய் தானாம். யூடியூப் பாடல்களில் ஜிமிக்கி கமல் மூலம் ஷெர்லி புகழ் பெற்றிருக்கிறார். ஒரு ஆதார் லவ் படத்தின் நாயகிகளின் ஒருவரான பிரியா பிரகாஷ் வாரியர் யூடியூப் சென்சேஷன் நாயகி லிஸ்டில் வந்துவிட்டார். யார் இந்த பிரியா என்று பலரும் தற்போது தேட, ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிவிட்டார் பிரியா. ஒரு ஆதார் லவ் படத்தில் முற்றிலும் புதுமுகங்கள் நடிக்கிறார்கள். ஓமர் லூலு இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் பிரபல நடிகரும் இயக்குநருமான வினித் ஸ்ரீனிவாசன் பாடியுள்ள மாணிக்க மலராய பூவி என்ற பாடல் சில தினங்களுக்கு முன் யூடியூபில் வெளியிடப்பட்டது. ஒரே வீடியோவில் இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவுக்கு பிரபலமாகிவிட்டார் பிரியா வாரியர். ஒரு ஆதார் லவ் படத்தில் வரும் பாடலில் கண்களால் பிரியா வாரியர் காட்டிய எக்ஸ்பிரஷன் இளைஞர்களை அதிகம் கவர்ந்துள்ளது. இந்நிலையில் ஒரு பேட்டியில் உங்களுக்கு எந்த நடிகருடன் நடிக்க ஆசை என பிரியா பிரகாஷ் வாரியரிடம் கேட்டதற்கு, இப்போது உள்ளவர்களில் துல்கர் சல்மானோடு நடிக்க வேண்டும் என்பதே என் கனவு என கூறியுள்ளார் பிரியா. இந்நிலையில் பிரியா பிரகாஷ் தளபதி விஜயின் தீவிர ரசிகர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரின் டப் மாஷ் பலவற்றை விஜய் படங்களில் இருந்துதான் செய்துள்ளார். கேரளாவில் ஏற்கனவே விஜய்க்கு ரசிகர்கள் பலம் அதிகம் என்று தெரியும். தற்போது இதன் மூலம் மீண்டும் நிரூபணம் ஆகியுள்ளது. அந்த பாடல் குறித்து ஒருவர் புகார் அளித்துள்ளார். கண்ணடித்து இளைஞர்களை கவர்ந்த மலையாள நடிகை பிரியா வாரியர் மீது இஸ்லாமியர்களின் மத உணர்வை புண்படுத்தியதாக ஹைதராபாத் இளைஞர் போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்த தகவல் அவருடைய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.